அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது விந்தன் அவர்களின் சிறுகதை மாலினி. மாலினி, நான் சொல்வதை கேளும்மா. நீ வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிப்பதை நான் விரும்புவேனா, சஞ்சலம் அனுபவிப்பதை விரும்புவேனா? சந்தோஷம் அனுபவிப்பதைத்தான் விரும்புவீர அப்பா. பின் ஏன் நான் சொல்லும் வரனை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாய்? எனக்கென்னமோ அவரை கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டமில்லை அப்பா. ஏன்? அதை சொன்னால் அதிக பிரசங்கி என்பீர்கள். அந்த பெயர் எடுக்க உனக்கு இஷ்டமில்லை அல்லவா? அதனால்தான் நான் சொல்வதை கேள் என்கிறேன். வேறு எங்கேயாவது வரன் தேடினால் அவன் கல்யாணமான உடனே உன்னை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போய்விடுவான். இந்த தள்ளாத வயதில் நான் உன்னை எப்படி அம்மா பிரிந்திருக்க முடியும்? அதற்காக அவன் அனாதை, வேறு எங்கேயும் போவதற்கு வழியில்லாதவன். அவனை நீ கல்யாணம் செய்து கொண்டால் அவன் நம் வீட்டிலேயே உன்னுடன் இருந்து விடுவான். நானும் என்னுடைய கடைசி காலத்தை உங்களுடன் சந்தோஷமாக கழித்து விடுவேன். என்னமோ போப்பா, எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த கடைசி வார்த்தையை கேட்டதும் தான் பாரிஸ்டர் பராங்குசத்தின் மனம் சற்று நிம்மதி அடைந்தது. பாரிஸ்டர் பராங்குசம் பிரசித்தி பெற்றவர். அவருடைய ஒரே மகள் தான் மாலினி. சிவப்பு கரை போட்ட வெள்ளை புடவையைத்தான் அவள் எப்பொழுதும் அணிந்து கொண்டிருப்பாள். அவளுடைய பரந்த முகம் அவளுக்கு தெரியாமல் எப்பொழுதும் மௌன புன்னகை புரிந்து கொண்டிருக்கும். ஒரு நகையும் அணியாமல் இருந்தது கூட அவளுக்கு ஒரு தனி அழகாய்த்தான் இருந்தது. ஆனால் அந்த சின்னஞ்சிறு குங்கும பொட்டு மட்டும் அவளால் அழகு பெற்று அவளுடைய நெற்றியில் சதா இருந்து கொண்டிருக்கும். என்னதான் வாரிவிட்டாலும் காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் அந்த சுருண்ட கேசத்தின் அழகையே நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம் போல் தோன்றும். வாழ்க்கையில் பெண்கள் தங்களுடைய ஜீவனத்திற்கு எப்பொழுதுமே புருஷர்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற விபரீதமான சமுதாய சட்டம் பாரிஸ்டர் பராங்குசத்திற்கு பிடிப்பதில்லை. அதன் பயனாகத்தான் மாலினி வெறும் மாலினியாய் இல்லாமல் மாலினி MBBS ஆக இருந்தாள். அவரிடம் வக்கீல் தொழிலில் அனுபவம் பெற வந்தவன் தான் வாஞ்சிநாதன். சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்ட அவனை தாயார் எப்படியோ வக்கீல் பரீட்சையில் தேர வைத்தாள். அவன் வருவாயில் ஒரு நாள் கூட வயிறு வளர்க்க கொடுத்து வைக்காமல் அவள் இந்த உலக வாழ்வை நீத்தாள். அவனைத்தான் தம் மகளுக்கு வரனாக தேர்ந்தெடுத்திருந்தார் பாரிஸ்டர் பராங்குசம். வாஞ்சிநாதன் மிகவும் சங்கோஜ பிராணியாய் இருந்தான். அவன் ஏனோ இந்த காலத்து பிள்ளையாய் இல்லை. மாலினியை அவன் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். எப்பொழுதாவது அவள் அவனை பார்த்தாலும் அவன் வேறு எங்கேயோ பார்க்க ஆரம்பித்து விடுவான். தப்பி தவறி அருகில் வந்துவிட்டால் அவள் அந்த இடத்தை விட்டு போகும் வரை அவன் ஆடு திருடிய கள்ளன் மாதிரி விழித்து கொண்டிருப்பான். ஒரு நாள் ஏதோ ஒரு தஸ்தாவேஜு கட்டை மறந்து வைத்துவிட்டு கோர்ட்டுக்கு சென்று விட்டார் பராங்குசம். அங்கே சென்றதும் அவருக்கு அதை பற்றிய நினைவு வந்தது. உடனே தம்முடன் வந்திருந்த வாஞ்சிநாதனை கூப்பிட்டு, வீட்டுக்கு போய் மாலினியிடம் சாவி இருக்கிறது, அதை வாங்கி மேஜையை திறந்து அதற்குள் இருக்கும் தஸ்தவேஜை எடுத்துக்கொண்டு வா என்றார். அவருடைய உத்தரவை தட்டி பேச முடியாத வாஞ்சிநாதனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. எப்படியோ மனதை திடப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு சென்றான். அங்கே சென்றதும் மாலினியை நேரில் பார்த்து சாவி கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை. சமையற்காரனை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான். அவன் அவளிடம் சென்று சாவி கேட்டான். அவருக்கு, நீ என்ன காரியதரிசியா என்று எரிந்து விழுந்தாள் மாலினி. சமையற்காரன் பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்து விட்டான். வாஞ்சிநாதனுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. வந்த வழியே திரும்பி விடலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் அவர் அதற்காக காத்து கொண்டிருப்பாரே. துணிந்து அவள் அறையின் பக்கம் சென்றான். அந்த அறையின் கதவுக்கு முன்னால் நின்று கொண்டு, உங்களிடம் சாவி இருப்பதாக அப்பா சொன்னார் என்று ஆரம்பித்தான். நல்ல வேளை, அப்பா தானே சொன்னார், நீங்கள் சொல்லவில்லையே என்றாள் அவள். இல்லை. ஆமாம், அதற்கு என்ன? அந்த சாவியை வாங்கி அந்த சாவியை வாங்கி மேஜையை திறந்து
இந்த சமயத்தில் சமையற்காரன் ஹாலின் பக்கமாக இருந்து அவர்களை எட்டி பார்த்தான். என்னடா பார்க்கிறே என்று அதட்டினாள் மாலினி. ஒன்றுமில்லை அம்மா, ஐயா என்னமோ உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறாரே, அதை பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு அசட்டுச் சிரிப்பு சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றான். அவன் சென்றதும் மேஜையை திறந்து அதற்குள் உமை ஒளிந்து கொள்ளச் சொன்னாராக்கும் என்று மீண்டும் ஆரம்பித்தாள் மாலினி. இல்லை, தஸ்தவேஜை எடுத்துக்கொண்டு வரச் சொன்னார். ஓஹோ என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் மாலினி வந்தாள். வாஞ்சிநாதனை விட்கம் பிடுங்கி தின்றது. அவன் கையை பிசைந்து கொண்டு நின்றான். கைக்குள் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மாலினி. ஒன்றும் இல்லை என்று இழுத்தான் வாஞ்சிநாதன். இத்தனை சங்கோஜத்தை வைத்துக் கொண்டு நீர் எப்படித்தான் வக்கீல் தொழில் செய்து கிழிக்கப் போகிறீரோ என்று சொல்லிக்கொண்டே மாலினி சாவியை எடுத்து வீசி எறிந்தாள். நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டு போ, சாவியை கொடுத்தால் சரி என்று நினைத்தானோ என்னமோ. உடனே அவன் கீழே விழுந்த சாவியை எடுத்து தன் காரியத்தை முடித்து கொண்டு எடுத்தான் ஓட்டம். கல்யாணமான பிறகு ஒரு நாள், நீ என்னமோ என்னை கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று உன் அப்பாவிடம் சாதித்து கொண்டிருந்தாயே, கடைசியில் என்னடா என்றால் காலக்கணக்கில் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் கூட இப்படி நம்மை போல் நேசமாக இருக்க மாட்டார்கள் போல் இருக்கிறதே என்றான் வாஞ்சிநாதன். உங்களுக்கு என் அப்பாவை பற்றி ஒன்றும் தெரியாது, அதனால் தான் அப்படி சொல்கிறீர்கள். யார் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக செய்வதுதான் அவருடைய சுவாபம். அப்படித்தான் வேறு நாதியற்ற அவருடைய தங்கையின் மகள் ஒருத்தி இங்கே வளர்ந்து வந்தாள். அவள் உங்களைப் போல் பிராக்டிஸுக்காக வந்திருந்த ஒருவரை காதலித்தாள். அவள் இஷ்டப்படி என்னுடைய அப்பா அவளை கல்யாணம் செய்து கொடுத்தார் என்று நினைக்கிறீரா? அதுதான் கிடையாது. அவருடைய இஷ்டப்படி அவள் விரும்பாத வரனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்தார். அதனால்தான் எனக்கும் உங்களை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது வரன் தேடிவிடப் போகிறாரோ என்று பயந்து நான் உங்களை விரும்பாதவள் போல் பாசாங்கு செய்தேன் என்றாள் மாலினி. அப்படியானால் இந்த விஷயத்தில் உனக்கும் எனக்கும் ரொம்ப ஒற்றுமை இருந்திருக்கிறது. அதற்காகத்தானே நானும் நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்குவதற்காக அத்தனை சங்கோஜத்துடன் நடந்து கொண்டேன் என்றான் வாஞ்சிநாதன். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.